அனைவருக்கும் வணக்கம். சமூக ஊடகமாக செயல்பட்டு வருகின்ற மூவேந்தர் மீடியா, தம்பி தினேஷ் மல்லர் அவர்கள் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக லட்சக்கணக்கான சந்தாதாரர்களை கொண்டு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் அனைத்து பண்பாட்டு கலாச்சார நிகழ்ச்சிகளையும் இயக்கம் சார்ந்த நிகழ்ச்சிகளையும் அந்த மூவேந்தர் மீடியாவில் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில் மூவேந்தர் மீடியாவை முடக்குவதற்கு முற்படுகிறார்கள் என்று தொடர்ச்சியாக ஒரு வார காலமாக அவர் தன்னுடைய சமூக ஊடகத்தில் சொல்லி வருகின்றார். இவருடைய இந்த கூற்று எந்த அளவிற்கு உண்மை, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நாம் அவரிடம் தொலைபேசி வாயிலாகவும் கேட்டறிந்தோம். அவர் சொன்ன தகவலின் அடிப்படையில் புதிய தமிழகம் கட்சியின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடகமாக செயல்பட்டு வருகின்ற பிடி மீடியா, அதிலிருந்து ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் என்று சொல்வார்கள், யூடியூப் சேனல்களுக்கு என்று ஒரு விதிமுறைகள் இருக்கின்றது. ஒருவர் பயன்படுத்திய காணொலியை இன்னொரு தளங்களில் பயன்படுத்த முடியாது. அப்படி பயன்படுத்துகின்ற போது காப்புரிமை கோரி நாம் விண்ணப்பிக்கலாம். ஒரு 3 காப்புரிமைக்கு மேல் போறச்சுன்னா வந்து அந்த ஊடகத்தை முடக்குவதற்கு கூட வாய்ப்பு உண்டு என்கின்ற வகையில் இந்த பிடி மீடியாவிலிருந்து மூவேந்தர் மீடியாவுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்திருக்கிறார்கள். அதை ஒரு ஆதாரப்பூர்வமாகவும் காணொலிகளில் சொல்லியிருக்கின்றார். பிடி மீடியா என்பது புதிய தமிழக கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ ஒரு சமூக தளமாக இருக்கின்றது. இந்த வகையில் ஒரு சமுதாயம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சிகளை, ஒரு இயக்க செயல்பாடுகளை சொல்லுகின்ற ஒரு தளமாக செயல்பட்டு வருவதுதான் மூவேந்தர் மீடியா. இந்த நேரத்தில் இப்படி ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து அவர்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன, அவசியம் என்ன தேவை இருக்கின்றது? பொதுவாக மக்களுக்காக செயல்படுகின்ற எந்த ஒரு அமைப்புகளுடைய அந்த இயக்க செயல்பாடுகளையும் பெரிய செய்தி நிறுவனங்கள்லாம் ஒளிபரப்பு செய்வது கிடையாது. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு சமூக ஊடகங்கள் வந்த பிறகுதான் இன்றைக்கு பல செய்திகள் மக்களுக்கு உண்மை செய்திகள் போய் சேர்ந்து கொண்டிருக்கின்றது. இல்லை என்றால் ஒரு குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் மட்டும்தான் இந்த செய்தி ஊடகமாக செயல்பட முடியும் என்கின்ற போக்கு இருந்தது. அந்த போக்குகள்லாம் தகர்ந்து இப்போது யார் வேண்டுமானாலும் ஒரு செய்திகளை சொல்லலாம் என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு ஒரு சுதந்திரம், ஒரு மரபு சாரா நிறுவனங்கள், ஊடகங்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு ஆரோக்கியமான போக்கு. இப்படி இருக்கும் பொழுது புதிய தமிழகம் கட்சி என்பது ஒரு சமுதாயத்திற்காக தொடர்ச்சியாக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியாக அது இருக்கின்றது. அவர்களுடைய செய்திகளை எந்த ஒரு பெரிய ஊடகமும் பெரிதாக கண்டுகொள்வது கிடையாது. அந்த வகையில் மூவேந்தர் மீடியாக்கள் போன்ற ஒரு சமுதாயம் சார்ந்த நலனில் அக்கறை கொண்ட ஒரு சிறிய ஊடகங்கள் வந்து வெளிக்கொண்டு வருவது அவர்களுக்கு பலம் அளிக்குமே தவிர எந்த வகையிலும் பின்னடைவை அது ஏற்படுத்தாது என்று தெரிந்தும் இவர்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அதை முடக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மட்டும்தான் அது இருக்க முடியும் என்று கருத வேண்டியிருக்கின்றது. ஒரு ஜனநாயக ரீதியாக செயல்படுகின்ற ஒரு இயக்கம், ஒரு கட்சி இது போன்ற ஒரு வேலைகளில் ஈடுபடுவது சரியானதாக இருக்க முடியாது என்பது நம்முடைய கருத்து. அவர் என்ன சொல்லுகிறார், என்னிடத்திலே பேசியிருக்கலாமே, எங்களுடைய வீடியோக்களை
அழித்துவிடு என்று சொன்னால் கூட நான் அழித்து விடுவேன். ஆனால் இது போன்று என்னுடைய ஊடகத்தை முடக்குவதற்கு இவர்கள் செயல்படுகிறார்கள் என்று தினேஷ் மல்லர் சொல்லுகிறார். முடக்குகின்ற அளவுக்கு இன்னும் பல ஊடகங்களை வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் மூலம் முடக்கியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்காக உருவாகி இருக்கின்ற பல ஒரு 10க்கும் மேற்பட்ட ஊடகங்கள் முடக்கியிருப்பதாக தகவல்கள் வருகின்றன. ஏதோ புதியவர்கள் ஆர்வ கோளாறில் இது போன்ற ஒரு செயல்களில் ஈடுபடுகிறார்கள். அவர்களுடைய ஆர்வத்தை அதிகரித்து இந்த ஊடகத்துறையில் கோலச்சுவதற்கு உங்களை போன்றவர்களுடைய ஆதரவு அவர்களுக்கு தேவைப்படுகின்றது. ஆனால் அவர்களை முடக்க வேண்டும் என்கின்ற நோக்கில் நீங்கள் செயல்படுவது ஒரு சமூக அக்கறையாக அதை எடுத்துக்கொள்ள முடியாது. இது கார்ப்பரேட்டுகள் சிந்திக்கின்ற ஒரு செயலாகத்தான் நாம் பார்க்க முடிகின்றது. சிறு வணிகங்களை அழித்துவிட்டு பெரு வணிகங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் கோலோச்சுவதற்கு அனைத்து வகையான தந்திரங்களையும் கையாண்டு கொண்டிருக்கிறது என்கின்ற இந்த பார்வையில்தான் இதையே நாம் பார்க்க முடிகின்றது. எளியவர்களுக்கு அதிகாரங்களை நாம் பெற்றுத்தரப் போகிறோம் என்கின்ற அடிப்படையில் அமைப்புகளாக நாங்கள் செயல்படுவோம் என்று பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கின்ற நீங்கள் சமூக ஊடகங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற எளியவர்களை சிறியவர்களை முடக்குவது என்பது நீங்கள் கொண்ட கொள்கைக்கு அது சரியானதா என்பதையும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை செய்தி நிறுவனங்கள் பெரிய பெரிய செய்தி நிறுவனங்கள் தான் அன்று கோலோச்சு கொண்டிருந்தது. அவர்கள் சொல்வதுதான் செய்தி, அவர்கள் வைத்ததுதான் வரிசை என்று இருந்த காலகட்டத்தில் இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சியில் யார் வேண்டுமானாலும் செய்திகளை சொல்லலாம். இன்றைக்கு செய்திகள் எல்லாம் பொதுவாக்கப்பட்டு விட்டது. உண்மைத்தன்மையுள்ள செய்திகளை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு மூவேந்தர் மீடியா என்று சொல்லப்படுகின்ற தினேஷ் மல்லர் நடத்துகின்ற அந்த மீடியாவிற்கு ஆதரவுகள் அதிகரித்ததுக்கான காரணம் அவர் பண்பாட்டு நிகழ்வுகளை கலாச்சார நிகழ்வுகளை நேரடியாக சென்று மக்களோடு மக்களாக நின்று அவர் வெளிப்படுத்தி வருகிறார் என்கின்ற அடிப்படையில் அவருடைய ஊடகம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதை முடக்க நினைப்பது என்பது ஜனநாயக விரோதமானது. அதுவும் குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துக்காக நாங்கள் பாடுபடுகிறோம் என்று சொல்லப்படுகின்ற புதிய தமிழகம் கட்சியே இது போன்ற ஒரு காரியத்தை செய்வது என்பது ஒரு சரியானதல்ல என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பேசிக்கொள்ளலாம், அந்த வீடியோவை நீக்குங்கள் என்று வந்து நீங்கள் உரிமையோடு சொல்லலாம். ஆனால் அந்த மீடியாவை முடக்குவதற்கு முயல்வது என்பது அது ஒரு கட்சிக்கும் அவப்பெயரை ஏற்படுத்தும், உங்களுடைய செயல்பாட்டிலையும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும். இன்றைய காலகட்டத்தில் சமூக ஊடகங்கள் நடத்துவது என்பது எவ்வளவு பெரிய விஷயம். ஏனென்றால் களத்திற்கு சென்றால் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும், காணொளிகளை பதிவு செய்ய முடியும். பல்வேறு துன்பங்கள், பல்வேறு எதிர்ப்புகள் இதெல்லாம் மீறிதான் ஒரு சமூக ஊடகத்தை நடத்த வேண்டியிருக்கிறது. அந்த யூடியூப் என்று சொல்லப்படுகின்ற அந்த இதிலே எக்கச்சக்க விதிகளை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த விதிகளுக்கு உட்பட்டு தான் செய்ய வேண்டும். இதிலும் இந்த கட்சிக்கு ஆதரவாக அவர் செயல்படுகிறார், அந்த கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்றெல்லாம் சொல்லுவார்கள். மிரட்டல்கள் வேறு தொலைபேசியிலே வரும். யார் எங்கிருந்து பேசுகிறார்கள் என்று தெரியாது. இப்படியெல்லாம் பல விஷயங்களை கடந்துதான் ஒரு சமூக ஊடகத்தை கட்டியமைக்க வேண்டியிருக்கின்றது. அதிலும் தனிநபராக ஒரு லட்சக்கணக்கான சந்தாதாரர்களை திரட்டுவது என்பது
ஒரு சவாலான விஷயம். அந்த விஷயத்தை தினேஷ் மல்லர் அவர்கள் சாதித்து காட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அதை மென்மேலும் வளர்ப்பதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டுமே தவிர அதை முடக்குவது என்பது சரியான பார்வை அல்ல. கருத்துக்கள், இருவேறு கருத்துக்கள் காலம் முழுவதும் இருக்கத்தான் செய்யும். இரண்டு கருத்துக்கள் இருந்தால்தான் அது சமுதாயமாக இருக்க முடியும். ஒரு கருத்து மட்டுமே இருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் சர்வாதிகாரம் என்று சொல்லுவது. ஆகவே ஒரு சமூக ஊடகமாக செயல்பட்டு வருகின்ற மூவேந்தர் மீடியா மீது கொடுக்கப்பட்ட அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் என்பதை சம்பந்தப்பட்ட மீடியா திரும்ப பெற வேண்டும். தினேஷ் மல்லர் அவரிடத்திலே பேசி இந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் அனைவரது விருப்பமாகும். சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவதற்கு அனைவரும் துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.